லைக் ஷேர் சப்போர்ட். ரெண்டு விஷயம் தான், ஒண்ணு வந்து பிரியாணி, இன்னொன்னு வந்து டிக்டிக் மூவியோட ரிவ்யூ. ரிவ்யூ சொல்ல முடியாது, சும்மா நாங்க போய் பாக்குறோம் அது படம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல போறோம். ஜஸ்ட் சும்மா வீடியோ பாருங்க. பிரியாணி அப்படின்னா இது வந்து நார்மல் இல்லை, ஹைதராபாத் பிரியாணி. அதைதான் நாங்க சாப்பிட போறோம். ஜஸ்ட் அதையே நான் வந்து ரிவ்யூ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம். அப்படியே அடுத்து டிக்டிக் மூவி. இந்த ஹைதராபாத் பிரியாணி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுன் ஹாலில் இருக்கு. கோயம்புத்தூர்ல நிறைய இடத்துல இருக்கு, லைக் காந்திபுரம்ல இருக்கு, டவுன் ஹாலில் இருக்கு, இங்கேயே வந்து ஹைவே ஸ்டேஷன் பக்கத்துல கூட இருக்கு. நாங்க இப்ப சாப்பிட போறது பாத்தீங்கன்னா டவுன் ஹால் பக்கத்துல. ஸோ வீடியோ பாரு. நீ தானே நல்லவன், வருவேன் கூடவே வருவேன். எடுத்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஹாய், ஒரு வழியா வந்து ஹைதராபாத் பிரியாணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து கேஜியில வந்து டிக் டிக் போறோம். கீப் வாட்சிங். பிரியாணி ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ஒக்கே தான் இருந்துச்சு. ஏன்னா என்ன ஒரு விஷயம், அன்லிமிட்டெடு. இந்த பையன் ஏதாவது சொல்லலாம், சூடுதான் இல்ல, சூடு சுத்தமா இல்ல. அடுத்து மூவி ஆச்சு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எல்லாரும் சொன்னாங்க நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. அது பார்த்துருக்கேன், ஏதோ சொல்றாங்க.
வாஸ் த டிக் டிக் மூவி? சார் தேங்க்யூ. நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள், டிக் டிக் படம் எப்படி இருந்துச்சு? அப்படி இருந்துச்சா? நீங்கள் டிக்கி டிக்கி டிக்டிக் படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்க. நீங்கள் 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 சொல்லிடுங்க, உங்கள் சூப்பராக இருங்க. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். ஹாய், படம் டிக்டிக் ஆறு லெவல். நான் தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்க, செம்மையாக இருக்கும். The video will be a good show. Thanks for watching.